அதிகாரம் 44, குற்றம் கடிதல், குறள் எண் 437. செயற்பால செய்யாதிவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். செயற்பால செய்ய வேண்டியவைகளை செய்யா செய்யாமல் வரியான் அப்படின்னு என்னென்னா, கருமித்தனம் செய்பவன் செய்ய வேண்டிய செயல்களை வந்து செய்யாது, கருமித்தனம் செய்து கொண்டு அந்த செயல்களை செய்யாமல் தவிர்ப்பவன் அவனது செல்வம் என்ன ஆகும் சொல்லியிருக்காங்க. அதை தான் அடுத்து சொல்லியிருக்காங்க, அவனது செல்வமானது செல்வம். உயர்பால அப்படின்னா நிலைத்து நில்லாமல், உயர்பால நிலைத்து நிற்றல் அப்படின்னு அர்த்தம். அப்படி நிலைத்து நிற்றல் அந்த உயர்பால நன்றி இல்லாத நிலைத்து நிற்காமல் இல்லாமல் கெடும்னா அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த குரல்லிருந்து செய்ய வேண்டியவைகளை செய்யாது, கருமித்தனம் செய்து கொண்டு அந்த செயல்களை தவிர்த்து வாழ்பவனது செல்வமானது நிலைபெறாது, அவனிடம் நிலைத்து நில்லாது அழியும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவரவங்க இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க. குரல் விளக்கம், செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் கருமித்தனம் செய்பவனது செல்வம் நிலைத்திராமல் அழிந்துவிடும். நன்றி, நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்.